ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் டாக்ஸ். ஒரு 5 வயசு பையன் என்ன பண்ணான்னா, உட்காந்து ஃபீலிங்ஸோடு உட்காந்துட்டு இருந்தான். எதுக்குடா ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டாங்க. அதுக்கு வந்து அவன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணானா, இல்லை டாடி, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல, என்னை நேசிக்க வந்து யாருமே கிடையாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா என்ன நினச்சாங்க, இவன் வந்து சின்ன பையன்தான், ஒரு 5 வயசு பையன்தான், இவன் இப்படி மூட் அவுட்டாக இருக்கானே, இவனை வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு வாக்கு கூப்பிட்டு போகலாம், மலை நோக்கி நடந்து போகலாம். நடந்து போகும்போது அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது அவனுடைய எண்ணம் வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவனை நேசிக்க நான் இருக்கேன்னு சொல்லி அவன் நம்புவான் அப்படின்ட்டு அந்த பையனை எந்திரிக்க சொன்னாங்க. கிளம்புவா, நம்ம வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை நோக்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பையனும் எங்கள் அப்பாவும் வந்து பேசிட்டே மலை மேலே ஏறி போனாங்க. ஏறி போகும்போது மலை உச்சியில் போனால் இந்த பையன் வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ பார்த்தான். அப்படியே விழுந்துட்டான். விழும்போது ஆ அப்படின்னு சொல்லி கத்திட்டு கீழே விழான். விழும்போது தூரத்துல இருந்து மலையில இன்னொரு ரெண்டுல இருந்து இவன் கத்துனால அதே மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. வந்த உடனே இவனுக்கு வந்து கடுப்பாயிருது. ஏற்கனவே வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கான்ல, இவனுக்கு நேசிக்க யாரும் இல்லைன்ட்டு, யாரோ மலைக்கு அந்த பக்கம் இருந்தா இவனை வந்து கிண்டல் பண்றாங்க போல, இவன் விழுந்தது அப்படின்னு நினைச்சு யாரு இது அப்படின்னு சொல்லி இவன் வந்து சத்தம் போட்டு கேட்கிறான். அங்கிருந்து ஒரு சத்தம் வந்து திருப்பி கேக்குது, யார் இது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது. இவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். அது சரி, நீ இன்டெலிஜென்ட் தான், தில் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சத்தம் போட்டு கேட்குறான். அதுக்கு தில் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி மலையோட இன்னொரு ரெண்டுலேருந்து ரிப்ளையாக வருது. பயங்கர கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு இவரை கேவர்ட், நீ வந்து கோழை அப்படின்னு சொல்லி கத்துறான். அந்த இடத்துல இருந்தோம் நீ கேவர்ட் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் வருது. இவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஏறி அவங்க அப்பா கிட்டே போய் பேசுகிறான். டேடி யாருன்னே தெரில, நம்ம வந்து அந்த மலையோட இன்னொரு ரெண்டுக்கு போய் யாருன்னு பார்க்கணும், நான் என்ன சொன்னாலும் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, யாருதுன்னு சொன்னாலும் யாருதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பரான ரிப்ளை வந்து எனக்கு தரமாட்டுறாங்க, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு டாடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவங்க அப்பாவுக்கு புரியல. உடனே இரு, நான் என்னன்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரை சாம்பியன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக கத்துறாங்க. அந்த மலையோட இன்னொரு ரெண்டுலேருந்து இவரை சாம்பியன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வருது. உடனே அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பையன் வந்து யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பையனுக்கு சொல்கிறாங்க, நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த ஒரு பேர் வந்து எக்கோ, நீ என்ன பேசுறியோ அதுதான் அவர் வந்து ரெஸ்பான்ஸாக உனக்கு தருவாங்க. நீ வந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லி பேசினா இவர் சாம்பியன் தான் சொல்லுவாங்க, நீ வந்து கேவர்ட், நீ வந்து ஒரு கோழன்னு சொன்னால் அவங்க உன்னை கோழன் தான் சொல்லுவாங்க. நீ இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாமே வந்து எக்கோ தான், நீ பேசுனதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து ஒரு லைஃப்கான லெசனையும் வந்து டீச் பண்ணாங்க, அவனை புரிய வச்சாங்க. நீ வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அமையல, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நேசிக்க ஆள் இல்லை, லவ் பண்ண ஆள் இல்லை, எனக்கு வந்து எந்த விஷயமும் வந்து ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி சோகமாக உட்காந்துருந்தல, எதுவுமே வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது நடந்ததுனால இது நடந்தது, அது நடந்ததுனால இது நடந்ததுன்னு சொல்லி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த விஷயங்கள் அடிப்படையில் வந்து எதுவுமே நடக்கிறது கிடையாது, நீ என்ன பண்ணுறியோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். நீ வந்து அவங்களுக்கு அன்பு கொடுத்தா அவங்க உங்ககிட்ட அன்பு தான் கொடுப்பாங்க. உனக்கு யாருன்னா ஃப்ரெண்டு வேணும்னு நினச்சினா நீ வந்து ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க உனக்கு கண்டிப்பாக வந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுப்பாங்க. இதை நினச்சி நீ வந்து அப்செட்டாக உட்காரணும்னு அவசியம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அடிப்படையில் வந்து உனக்கு எதுவுமே கிடைக்காம இருக்காது. நீ வந்து அவங்களுக்கு கொடுக்கல, அதனால தான் உனக்கு கிடைக்கல. ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும் லைஃப்பில், வந்து கோஇன்சிடென்ஸே நடக்காது, நீ பண்ணுறதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க. இந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறவங்க கிட்டலாம் அன்பு கொடுத்தா அன்பு நம்ம கிடைக்கும் சொல்லி தெளிவாயிட்டான். நாமளும் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னா இது எதுவுமே வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அடிப்படையில் வந்து எதுவுமே அமையிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.